Hello friends, welcome back to my channel African Diaries by Vicky. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Rolls Royce கார பத்தின ஒரு 10 இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதான் பார்க்க போறோம். So அந்த Rolls Royce கார பத்தி நிறைய ரூமர்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்து எல்லா வெப்சைட்லயும் சரி நிறைய இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது உண்மை இல்ல. அத பத்தின ஒரு 10 இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்னங்கறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பிரிட் ஆஃப் எஸ்கட் சி மேட் பை கோல்டு ஆர் டைமண்ட். இது வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கோல்டு அல்லது டைமண்டில் தான் அதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இல்லை, டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில்வரில் தான் வந்து மேட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இந்த கோல்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறவங்க எல்லோரும் மல்டி மில்லியனர், அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டு பண்ண மெயின்டைன் பண்ண முடியுங்கிற அமௌண்ட் உள்ளவங்க தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டாட்டு கோல்டுலேயோ அல்லது டைமண்ட்லேயோ அல்லது அவங்களுக்கு என்ன ஒரு மெட்டீரியலாக வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில்வரில் தான் வருது ரோல்ஸ் ராய்ஸ் கார் நம்ம ஆர்டர் பண்ணும்போது. பட் அந்த சில்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் சில்வர் இல்லை, நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் வராத மோஸ்ட் ரேட்டடு சில்வர் தான் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் நம்பர் ஒன். அடுத்து நம்ம அடுத்த ஃபேக்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து திரும்ப வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குது. பட் அது வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரூ கிடையாது, அது வந்து ஒரு பொய். அது ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெக்கானிக், அது ஒரு மிஷின் தான் அது. ஸோ நிறைய டைம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து கால் பேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம ரோல்ஸ் ராய்ஸோட ஃப்ளாக்ஷிப் மாடல் கோஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து கால் பேக் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் வந்து இதில் கிடையாது. ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக கால் பேக் பண்ணி வேறு கார் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுவும் இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து நம்ம ஃபேக்ட் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தே வந்து அங்கே ஒன்லி லக்ஸரி கார்ஸ் மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் மேபி இப்போ வந்து அவங்க லக்ஸரி கார்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க, அது இல்லாமல் ஃப்ளைட்டோட இன்ஜினும் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளைட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின் காம்போனண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பட் ரோல்ஸ் ராய்ஸ் காரு இந்த மாதிரி லக்ஸரி காரை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நார்மல் ரேலி காருங்க அதையும் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. இப்போ இல்லை பட் முன்னாடி பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா தே நெவர் பிரேக் டவுன், அதாவது இந்த கார் ரிப்பேரே ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு மேன்மேடு மிஷின் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்கு, நிறைய கண்ட்ரியில் நிறைய சுச்சுவேஷனில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது பிரேக் டவுனே ஆகாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு ஃபேக்ட் இல்லை. பட் அதனோட குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹை லெவலில் உண்டு. ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கார் வரைக்கும் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டியூரபிலிட்டி உண்டு. பட் பிரேக் டவுன் கண்டிப்பாக ஆகும், ஆகாமல் இருக்கிறது இல்லை. ஃபேக்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸோட ஏர் கண்டிஷன் பவர் வந்து 30 ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவும் உண்மை இல்லை, அதுவும் போய். ரோல்ஸ் ராய்ஸ் கார் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா காரையும் விட ஒரு பெரிய கேபின் உண்டு. ஸோ வந்து அதனோட கூலிங் பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கார் ஆன் பண்ண உடனே எல்லா இடத்துக்கும் வர்றது மாதிரி இருக்கும். பட் இஸ் நாட் ஈக்குவல் டு 30 ரெஃப்ரிஜிரேட்டர், அதுதான் உண்மை. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 5. ஸோ அடுத்து ஃபேக்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ப்ரொஃபைல் கஸ்டமரோட ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க இவ்வளோ ஒவ்வொருத்திருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக கிடையாது. அதாவது வாங்குறதுக்கு பணமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான பணமும் உள்ள யார் வேணாலும் அந்த காரை வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் காரு சேல்ஸ் ஆனால் தான் பிஸ்னஸ். பட் ரோல்ஸ் ராய்ஸ் காரை போல் நம்ம விலை மதிப்புள்ள ஒரு 8-9 கோடிக்கு மேலே உள்ள கார் வாங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ப்ரொஃபைல் பார்க்குறதில்ல, பணமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான வசதியும் உள்ளவங்க தாராளமாக அந்த காரை வாங்கலாம். அடுத்து ஃபேக்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸோட சிம்பிள் வந்து ரெட் கலர்லேருந்து பிளாக் கலர் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த ரெட் கலர்லேருந்து பிளாக் கலர் மாற்றின ரீசன் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸை கண்டுபிடிச்ச அதனோட ஃபவுண்டர் ஹென்ரி ராய்ஸ் இறந்ததுக்கப்புறமா தான் வந்து ஒரு பிளாக்கில் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் அதுவும் உண்மை இல்லை, போய் ரெட்டை விட பிளாக் வந்து நல்ல அழகாக லுக்காக இருக்கிறதுனால தான் வந்து ஜஸ்ட் மாற்றிருக்காங்க அவங்க. ஸோ வந்து இதில் வேறு எந்த ரீசனும் இல்லை.
ஃபேக்ட் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் நாட் யூஸ்ட் அஸ் டாக்ஸிஸ். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து டாக்ஸியாக வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது அப்படின்னு. பட் அந்த மாதிரி இல்லை, நிறைய 5-star 7-star ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ராவல்ஸ் கம்பெனி ரெண்டுக்கு விடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பர்வீன் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க ட்ராவல்ஸ் கம்பெனி வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ரெண்டு கொடுக்குறாங்க, 1 hour 7,000-8,000 அந்த மாதிரி ஆகும். சேம் பெங்களூரில் கூட வந்து நல்ல பாப்புலரான ஒரு பார்பர், அவர்கிட்டையும் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ரெண்டு கோடி இது இருக்குது. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து டாக்ஸியாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ளே வந்து ஓன்லி அந்த கிளாக்கோட டிக் டிக் சவுண்டு மட்டும்தான் கேட்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மை இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து V8 V12 ரொம்ப பிக் இன்ஜின், அது இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ளே கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நாய்ஸ் வரும், பட் ரொம்ப மைல்டாக வரும். மற்ற எல்லா காரும் போல் இல்லாமல் வந்து ரொம்ப கம்மியாக லோவஸ்ட்டான உள்ள சவுண்டு மட்டுமே வந்து அதில் கேட்கும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கிளாக் சவுண்டு மட்டும் கேட்காது, இன்ஜினோட மைல்டாக உள்ள சவுண்டு வந்து கேட்கும். ஃபேக்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பிரிட்டிஷில் ப்ரிப்பேர் பண்ணுற கார் அப்படின்னு, பட் அதுவும் இல்லை. இதனோட ஒவ்வொரு அசம்பிள் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகேயில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸோட ஹெட் ஃபேக்ட்ரியில் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. பட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காருக்கு தேவையான அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஒரு 10 ஃபேக்ட்ஸ், ஆக்சுவலாக உள்ள உண்மைகள் இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது. சார், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கமெண்ட்ஸ் வழியாக கொடுங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய், சீ யூ.